ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் நெல்லை தமிழச்சி பேசுகிறேன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜையை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வரலட்சுமி விரதத்தை ஏன் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்குது, அதை சுருக்கமாக சொல்கிறேன். சாருமதி அப்படின்ற ஒரு பெண்ணு தெய்வத்தின் மேலே கொண்டிருந்த பக்தி, கணவன் மேலே கொண்டிருந்த காதல், அன்பு, இதை எல்லாத்தையும் பார்த்த மகாலட்சுமி அந்த சாருமதிக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க. அதனால் சாருமதியிடம் இந்த வரலட்சுமி விரதத்தை பற்றி மகாலட்சுமியே எடுத்துரைத்து, இந்த விரதத்தை இருக்கின்ற உன்னை போல பெண்கள் எல்லோத்துக்கும் என்னுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு மகாலட்சுமியே நமக்கு தந்த அற்புதமான விரதம். இது வந்து மனிதர்கள் சொல்லியோ, முனிவர்கள் சொல்லியோ, தேவர்கள் சொல்லியோ நமக்கு கிடைத்தது அல்ல, மகாலட்சுமி மூலமாக கிடைச்சதுனால தான் இந்த வரலட்சுமி விரதத்துக்கு இவ்வளவு சிறப்பு. இந்த வரலட்சுமி விரதத்தை பாரம்பரியமாக நம்ம குடும்பத்தில் செஞ்சாதான் செய்யணும் அப்படின்றது கிடையாது, புதுசாக நம்ம ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் செய்யலாம். அது மாதிரி எளிமையாக செஞ்சாலும் இந்த பூஜையை அந்த வரலட்சுமி ஏற்றுக்குவாங்க. சரி, இப்போ என்னுடைய பூஜையை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல கலசத்தில் அரிசியை போட்டுக்கலாம். கலசம் வந்து வெள்ளிலேயோ அல்லது பித்தளையிலையோ செம்புலேயோ இருக்கலாம், ஆனால் சில்வர் குடத்தை மட்டும் தவிர்த்துடுங்க. அரிசி ஒரு முக்கால் பாகம் நிரம்னா போதும், ஃபுல்லாக போட்டிங்கன்னா அது உள்ளே நம்ம போடக்கூடிய பொருளுக்கு இடம் இல்லாமல் போயிடும். முதல்ல கிராம்பு, அப்புறம் ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் கிழங்கு, அப்புறம் காதோள கருகமணி, அப்புறம் ஒரு ஜாதிக்காய், ஒரு மாசிக்காய், ஒரு எலுமிச்சம்பழம், இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளிக்காயின் அல்லது தங்கக்காயின் இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் நாணயங்கள் இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம். கடைசியாக வெத்தலை பாக்கு, அதையும் உள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மாவிளையை 5, 7, 9 இந்த கணக்கில் மாவிளையை வச்சு, அதுக்கு மேலே தேங்காயில் மஞ்சள் தடவி பொட்டு வச்சு, இந்த மாதிரி ஒரு ரெடிமேடில் முகம் கிடைக்கும், அது கிடச்சிதுன்னா அதை வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா வெறும் தேங்காயிலேயே மஞ்சள் தடவியும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ அம்மனை முதல்ல வெளியிலேருந்து நாங்கள் அழைச்சிட்டு வந்தோம். வெளியே வாசப்படியில் மஞ்சள் குங்குமம், மாவிளை தோரணம் இதெல்லாம் கட்டி, அதுக்கப்புறம் அம்மனை வெளியில் கொண்டு வந்து ஒரு மணப்பனைகளில் வச்சு தீபதூபம் காட்டி அம்மனை நம்ம வீட்டுக்குள்ளே வரவேற்கணும். அம்மனுக்கு ஒரு ஜாக்கெட் பிட்டு, மஞ்சள் கயிறு, வெத்தலை பாக்கு எல்லாமே வச்சு தான் நாம் உள்ளே அழைச்சிட்டு வரணும். அம்மனை உள்ளே அழைச்சிட்டு வரும்போது அதுக்கு ஒரு நைவேத்தியம் ஒன்றும் நம்ம ரெடியாக தயார் பண்ணி வச்சுக்கணும். நான் இன்றைக்கி அதுக்கு கேசரி செஞ்சு வச்சுருந்தேன். இப்போ நாம் தூபதீபம் காட்டியாச்சு, அம்மனை வீட்டுக்குள்ளார அழைச்சிட்டு போகலாம். இப்போ நாம் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. அம்மனுக்கு நைவேத்தியம் வச்சு மறுபடியும் நாம் தீபாராதனை காட்டிக்கலாம். காலையில் பூஜை இதோட முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் சாயந்தரம் அம்மனுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கோன்றத அப்புறமா நம்ம பார்க்கலாம். சாயங்காலம் அம்மனை அலங்காரம் பண்ணிட்டோம். அலங்காரம் பண்ணி அம்மனுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்குறோம். அர்ச்சனை பண்ணதுக்குரிய பூக்கள்,
அப்புறம் நெய், பால், தயிர், வெண்ணெய், அப்புறம் பிரசாதமாக தயிர் சாதம், சக்கரை பொங்கல், சுண்டல், லெமன் சாதம், அவல் கடலை இதை வச்சுருக்குறேன். தேங்காய் உடைச்சி வச்சுருக்குறோம், வெத்தலைப்பாக்கு பழம். அதுக்கப்புறம் சுமங்கலிகளுக்கு கொடுக்கறதுக்காக தாம்பூலம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன். மதியானம் 2 மணிக்கு நாங்கள் இந்த அலங்காரம் அம்மன் அலங்காரம் பண்ணுறதுக்கு ஆரம்பித்து சாயங்காலம் பிரசாதம் எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு 6 மணி ஆயிடுச்சு. என் பசங்களும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க 2 பேரும். அம்மனுக்கு புடவையெல்லாம் கட்டி நகையெல்லாம் போட்டோம். பூக்களால் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம். இந்த தாமரை வந்து என் பொண்ணு தான் வரைஞ்சா. பூஜையை ஸ்டார்ட் பண்ணி லக்ஷ்மியோட 108 போற்றி மாலையை பூக்களாலையும் வில்வ இலை, துளசி இலை இது எல்லாத்தையும் கலந்து 108 அர்ச்சனை பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்ரீ அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம் அதை படித்தோம். லக்ஷ்மி போற்றி மாலையும் அஷ்டலக்ஷ்மி சோஸ்திரமும் சொல்லி முடிச்சுட்டு தீபாராதனை காட்டி எங்கள் பூஜையை நிறைவு செஞ்சோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு தாம்பூலம் கொடுத்து அவங்கக்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கணவர் கையால் நோன்பு கயிறு எடுத்து கட்டிக்கிட்டேன். இதோட எங்களோட வரலட்சுமி பூஜை நிறைவு பெற்றது. இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.